ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எப்படி ஒரு செக்யூரிட்டி பாலிசி எழுதுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேசிக்கான டோப்பாலஜி. ஸோ இந்த டோப்பாலஜியில் நான் மொத்தம் மூணு ஜோன் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஜோன் வந்து இன்சைட் ஜோன், இன்சைட் ஓர் இன்டர்னல். ஓகே, ஸோ இது ஒரு இன்டர்னல் ஜோன். ரெண்டாவது இன்னொரு ஜோன் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து டிஎம்சி. ஸோ இன்னொரு ஜோன் வந்து கனெக்டிங் டு த இன்டர்நெட். ரெண்டாவது எக்ஸ்டர்னல். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ்டர்னல்னு ஒரு ஜோன் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது மொத்தம் மூணு ஜோன் இருக்கு. இது மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸோட ஒரு இது கனெக்டாக இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் ஐபி வந்து இதில் காமிச்சிருக்க சப்நெட், இந்த எக்ஸ்டர்னல் மட்டும் டிஹெச்சிபி மூலமாக போகுது. ஸோ இப்போ நான் என்னோட மேனேஜ்மெண்ட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய மிஷினை ஃபஸ்ட் நான் எடுத்துடுறேன். ஸோ இது கிடையாது, க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதான் என்னோட மேனேஜ்மெண்ட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் மூலமாக தான் நான் 192.168.1.1 மேனேஜ்மெண்ட் ஐபி நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மொத்தம் நான் மூணு இன்டர்ஃபேஸில் ஐபி அசைன் பண்ணியிருக்கேன். ஈத்தர்நெட் 1/1, 1/2, 1/3. 1/1 வந்து எக்ஸ்டர்னல், அதாச்சும் இன்டர்நெட்டில் டிஹெச்பி மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. ரெண்டாவது வந்து உங்கள் இன்டர்னல், இன்டர்னல் வந்து 10.1 சப்நெட். அடுத்தது டிஎம்சி 172.16.1.1 சப்நெட். ஓகே ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா பாலிசி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பாலிசி க்ரியேட் பண்ணதுக்கு பாலிசிஸில் போய்ட்டோம். ஓகே, ஸோ பாலிசிஸில் போய் ஆட் பாலிசி. ஸோ நான் இன்டர்னல்லிருந்து டு டிஎம்சிக்கு நான் ஒரு பாலிசி எழுதுகிறேன். ஏன்னா இது ரெண்டும் வேறு வேறு ஜோன், சேம் ஜோன் வந்தால் உங்களுக்கு பாலிசி தேவைப்படாது. வேறு வேறு ஜோனுக்கு என்ன பண்ண பாலிசி எழுதுகிறேன். ஸோ இன்டர்னல் ஜோன்லேருந்து எந்த சோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜோன்லேருந்து வந்தால் போதும். வேணும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி கூட வச்சுக்கலாம் உங்களோட ஐபி அட்ரஸ். ஸோ டிஎம்சி. ஸோ அப்ளிகேஷன் நான் சூஸ் பண்ணல, எனி அப்ளிகேஷன். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் அதே போர்ட் நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டேன். ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் லாகட் செஷன்னு கொடுத்தா தான் லாக்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ ஓகே. ஸோ இப்போ நம்ம எழுதியிருக்க பாலிசி இது தான். ஸோ இப்போ பாலிசி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஜோன்லேருந்து எந்த ஐபி வந்தாலும் உங்கள் எக்ஸ்டர்னல் ஜோனுக்கு போ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ தேவையில்லாத காலம்ஸ்லாம் எடுத்துருவோம். டாக்ஸ் வேணாம், டைப் கூட தேவையில்லை. சோர்ஸ் ஜோன், சோர்ஸ் அட்ரஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்னல் ஜோன்லேருந்து டிஎம்சி ஜோனுக்கு நான் பாலிசி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய இன்டர்னல் ஜோனில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுலேருந்து நான் கண்டினியூஸ் பிங் கொடுக்குறேன். ஸோ இந்த ஐபி எதுனா என்னோட டிஎம்சியில் இருக்கக்கூடிய இந்த கமிஷனோட ஐபி. ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் பிங் இப்போ போய்கிட்டிருக்கு. நான் பாலிசி எழுதிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் ஆக்சஸ் ஆகலை. ஓகே, அதுக்கு ரீசன் என்னென்னா இப்போ அது கேண்டிடேட் கான்ஃபிகில் இருக்குது, நான் கமிட் பண்ணணும் கான்ஃபிகரேஷனை. ஸோ நான் கமிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கமிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்சசபிலிட்டி வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வேறு வேறு ஜோனுக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் பாலிசி மூலமாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பாலிசிங்கிறது மேண்டேட்ரி வேறு வேறு ஜோனாக இருந்துச்சுன்னா. ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோட நீங்கள் கான்ஃபிகரேஷனை செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நான் இன்டர்ஃபேஸ் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்களோட விர்ச்சுவல் ரவுட்டரில் மோஸ்ட்லி எல்லோரும் டிஃபால்ட் ரவுட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃபால்ட் ரவுட், ஓகே, ஸோ அது உங்களோட டிஃபால்ட்டாகவே வரக்கூடிய கான்ஃபிகில் இருக்கக்கூடிய ஒரு ரவுட்டிங். ஓகே, ஸோ இந்த ரவுட்டை நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும், விர்ச்சுவல் ரவுட்டர். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் ரவுட்டருங்கிறது உங்களுக்கு ஒரு ரவுட்டிங் கேப்பபிலிட்டி எனேபிள் பண்ணும். ஸோ நீங்கள் மல்டிப்பிளாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும். சிமிலர் டு விஆர்எஃப், ஒவ்வொரு ரவுட்டிங் டேபிள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரவுட்டிங் டேபிள் மாதிரி இது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை கொடுத்தா தான் உங்களுக்கு ரவுட்டிங் எனேபிள் ஆகும். டைரெக்டாக இருக்கிறதுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது, பட் ஆனால் வேறு வேறு கொஞ்சம் லாங் ஒரு ரவுட்டிங் கேப்பபிலிட்டி மூலமாக போகிற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ இது எப்பயுமே மேண்டேட்ரியாக எனேபிள் பண்ணுறதுங்கிறது ஒரு கண்டிஷன். ஓகே, டைரக்ட்லி கனெக்டட்லையும் இது நீங்கள் எனேபிள் பண்ணி தான் வச்சுக்கணும், இல்லைனா ஒரு சில நேரத்தில் இதுவே ஒரு இஷ்யூஸாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன் வித் அதர் டாபிக். தேங்க் யூ.